நீரன் எந்த ஆட்ட கெஞ்சிக்கிறீங்க? உசுரோட இருக்கையில அடிச்சு வாங்குற சொத்து. சிச்சியங்கள் வரும் டிசம்பர் 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கலக்கல் சினிமா அனைவருக்கும் வணக்கம். நான் வைரம். நீ நம்ம கூட சியாங்கல் படத்தோட இயக்குனர் வைகரை பாலன் அவர்கள் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வெளியில போய் அவார்டு வாங்கினா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்றது. இப்ப சமீபமா அந்த அவார்டுக்கு மரியாதை எல்லாம் போயிருச்சு. இந்த வயசாகி நீ அடங்கல வரும்னு வாங்க. அதான் அந்த படம் ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், சூப்பர். ரொம்ப ஜாலியா என்டர்டெய்னா யூத்துக அவங்க கிட்ட கத்துக்கிறேன்னு பாலா சாரு. அது எங்க ஊர்ல இருந்து வந்ததுனாலே என்னமோ அப்படி தான். அது குருநாதர் சசிகுமார் சார். ஆமா, இவங்களுடைய தழுவில்தான் நம்ம படம் பண்றோம். ஆசை இருந்தா ஆயில் கூட தள்ளி போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல பயன்படுத்திருப்போம். சமையல் பண்றதுல இருந்து ஹனிமூன் போறது வரைக்கும் வில்லேஜ் நோக்கி தான் போறாங்க. புதுசா வந்து அவர் ட்ரை பண்ணி நம்மளை சாவடிக்கல. கண்டிப்பா நல்லாவே, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. இவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னு என்னமோ, அவங்க கொடுத்த ட்ரைனிங் இருக்காரு. மாயண்டி குடும்பத்தாரு, முத்துக்கு முத்தாக, இந்த ஜேனரில் எனக்கு வில்லேஜில் ஒன்று வேணும், அதில் எனக்கு ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பழைய நளினிகாந்த் சார் வந்து இந்த படத்தில் இருக்கவே மாட்டார். எமோஷனலாக ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணணுன்ற ஆசை இருந்தால் இந்த படத்துக்கு வாங்க, அது உங்களை திருப்திப்படுத்தும்ன்ற நம்பிக்கை இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா கண்டி. நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம் சார், உண்மையை சொல்லணும், சூப்பராக இருந்துச்சு சார். இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில் இப்படி ஒரு படத்தை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பெரிய ஒரு நன்றி சார். ஃபர்ஸ்ட் நன்றி. ஓகே சார், சியான்கள் உருவான விதத்தை பற்றி போவோம் சார். டைட்டிலேருந்தே போகலாம். சியான்கள், ஏன்னா சியான்கள்னு நிறைய பேர் சொல்லும் போது அது என்னன்னு கேட்பாங்க. நிறைய பேர் சியான் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. நிறைய பேர் சியான் விக்ரமாலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக. அது என்ன சார் டைட்டில் சியான்கள்? சியான்கள் தாத்தா, அம்மா தாத்தாவை கூப்பிட்ற இன்னொரு வார்த்தை அது. சரிங்களா? அப்பத்தா, அம்மத்தா, அம்மாயி, சியா, சியான்னு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மாவட்டங்கள் பக்கம் அதிகமாக, தென் மாவட்டங்களில் ரைட்டர்ஸுக்கு நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா சார் படங்களில் நிறையா வந்து சியான்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமா. இப்போ அது ஒரு படமாக வரும்பொழுது அது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஓகே சார், சூப்பர். இந்த கதை உருவானது சார், ஏன்னா இது உங்களுக்கு முதல் படம். முதல் படம் வந்து ஒரு இயக்குனர் நினைச்சா ஒரு காமெடி படமாவோ ஒரு கமர்ஷியலா இல்லை ஏதாவது, இன்னைக்கு கால சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏதாவது படங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தை தான் என்னோட முதல் படைப்பா எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது காரணம் சார்? இல்லை, இதில் இது காமெடி இதில் இருக்கு. நிச்சயமா காமெடி இருக்கு, லவ் இருக்கு, த்ரில்லர் இருக்கு, பேத்தட்டிக்கான விஷயம் இருக்கு, எல்லாமே இருக்கு இதில். ஏஜ் தான் வயசுன்றது ஒரு விஷயமா இருக்கு தவிர, இன்னைக்கு அந்த அவங்ககிட்ட நீங்க உட்காந்து இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. சின்ன பசங்க யூத்துக்கு பேச அதை பேசலாம். அவங்க பேசுறாரு, பேசுறாங்களா? எங்களை கலாய்க்கிறாங்க சார், எங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க எல்லாருமே. அது சார்ந்து தான் படம் இருக்கு. இந்த வயசாகி நீ அடங்கல வரும்னு வாங்க, அதான் அந்த படம் ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், சூப்பர். ரொம்ப ஜாலியா என்டர்டெய்னா யூத்துக அவங்க கிட்ட கத்துக்கறேன்னு நக்கல் நையாண்டி ரவுடித்தனம் எல்லாத்தையுமே அந்த மாதிரி அது இருக்கு இந்த படம். இப்போ சியான்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, ஒரு ஒரு குரூப் ஆஃப் வயசானவங்க முதிர்ச்சியானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைவேற ஆசைகள் தான் பூர்த்தி பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. கரெக்டா சார், அது கதை அதை சுத்தி தான் இருக்குமா? இருக்கு இருக்கு. அது தேவைகள்ன்றதை விட அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு சில விஷயம் கிடையாது. ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதோ ஏதோ கிடையாது. பக்கத்தில் வச்சு அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஆசையை தான் அதில் வலியுறுத்துறோம். நிச்சயமா சார், இது உங்களோட முதல் படம். பின்னாடி பேனர் பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும், அவ்வளோ இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. எப்படி சார் எதிர்பார்த்தீங்களா அதை? இல்லை, நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இங்க ஒரு பிம்பம் வந்துருச்சு. வெளியில போய் அவார்டு வாங்கினா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்றது. இப்ப சமீபமா அந்த அவார்டுக்கு மரியாதை எல்லாம் போயிருச்சு. கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே போட்டு வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது அவார்டை நோக்கியோ ஏதோ நம்ம எடுக்கல. நம்ம வீட்டு பிள்ளைகளை இன்னொரு ஆள் வந்து சூப்பர்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிடுவோம். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளே வந்து சூப்பர்னு ஏத்துக்கிற மாட்டோம். கண்டிப்பா. சரிங்களா, ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். நீ அப்படி அவை விட்டு இப்படி அவைய பிரிக்கான், அவன் தான் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்ட்டு பேசிக்கிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பிளே ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம கடந்து போன விஷயம், நம்ம வீட்டில் இருந்தது, நம்ம பசங்க, நம்ம மருமக, இவங்கெல்லாம் நம்ம இதில் வயசானவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த படம். நிச்சயமா சார், அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின்லேயே நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதாவது வசனங்கள் ரொம்ப ஆழமான வசனங்களாக இருக்குது. இப்போ முடியும் போது ஒரு வசனம் வரும், அதாவது ஆசை இருக்க யாரும் அழிவேலன்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல போனால் ஆசைகள் இருக்க எல்லாருமே சாவே கிடையாதுன்ற மாதிரி. இந்த மாதிரி வசனங்கள் எப்படி சார் எழுத தோணுச்சு? அதாவது அது என்னென்னா, ஆசை இருந்தால் ஆயில் கூட தள்ளி போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தியிருப்போம். இப்போ என்னடா, இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு எய்ம் வைக்கிற முடியுங்க, இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு. இடையில எவ்வளோ டிராஃபிக்கு என்ன இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி தான் பண்ணுவோம். நிச்சயமா, கண்டிப்பாக. அந்த கோல்னு ஒன்று சொல்லுவோம்ல, அங்கே போகிறதே இல்லை, இவ்வளோதான் நம்மளுக்கு அப்படின்னு தேங்கி போயிட்டா எல்லாமே நம்மளுக்கு இடைஞ்சலாக தெரியும். கண்டிப்பாக ஒரே இடத்துல தேங்கிடுவோம். அதனால ஆசைன்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பரிணாம உணர்ச்சி தான் அது.
கண்டிப்பா சார். படம் பார்க்கும்போது தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னு தெரியுது. இது எங்க சார் படம் பார்க்கப்பட்டுச்சு? படம் எல்லாம் தேனி மாவட்டம். தேனி அங்க இருக்க மக்களே, எந்த செட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே லைவ் வீடு, யதார்த்தமான மக்கள், யதார்த்தமான பொருள், இடம் எல்லாமே அப்படியே படமாக்கப்பட்டது. ஏன் சியான்? ஓகே சார், உங்க சொந்த ஊர் தேனி தானே சார்? தேனி, தேனி எனக்கு. ஓகே, அதாவது நீங்க வாழ்நாள்ல நீங்க பார்த்து வளர்ந்ததை வச்சுமே படமாக்கிட்டீங்கன்னு? ஏமா, என்ன சுத்தி இருக்க அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. அது யாருக்குமான ஒரு பதிவாத்தையா இருக்கும். கண்டிப்பா சார், இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில நிறைய சிட்டி கல்ச்சரை மாறிடுச்சு, கிராமத்து படங்கள் மிகவும் குறைஞ்சிட்டே வருது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி, எந்த நம்பிக்கையில இந்த மாதிரி ஒரு படம் கொண்டாலும் நினைச்சு கொண்டு வந்தீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப கிறிஸ்துமஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதுல்ல, கல்ச்சர் பேஸ்டில் ஒன்று வருது. ஆமாம், நீங்கள் எல்லா மாடலையும் போய் பாருங்கள், ஒரு மாட்டு தொழுவும் இருக்கு, உள்ளே ஒரு மாடு இருக்குது, அங்கே இருக்கல வெளியேறவங்களாம் வச்சுக்கிடுவாங்க. அந்த லைஃப் அவங்களால வாழ முடியலை. கண்டிப்பாக அதை வந்து ஷோகேஸில் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு பொசிஷன் வந்துருச்சு இப்போ. ஆனால் அதை லைக் பண்ணுறாங்கன்றதே நிஜம். ஆனால் இன்னைக்கு இருக்க யூத்து பூரா சமையல் பண்ணுறதுலேருந்து ஹனிமூன் போகிறது வரைக்கும் வில்லேஜ் நோக்கி தான் போகிறாங்க. ஒன்று சார், அதாவது எல்லாருமே என்ன சொல்றது, திரும்ப கடந்த காலத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிய ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, நிச்சயமா சார், அதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதவியா இருக்கும். கண்டிப்பா, மறந்து போன விஷயங்களை சிலதையும் ஞாபகப்படுத்துறது மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசா கமர்ஷியல் ஐவின் தாட் வீட்டுலாம் அதுல கிடையாது. கண்டிப்பா, யதார்த்தமா ஒண்ணு ஒரு ஒரு செய்தியில ஒண்ணு சொல்லுவோம்ல, சிசிடிவில நீ பார்த்தோம் ஒரு கார் ஆக்சிடென்ட், இன்னைக்கு ஒரு தாத்தா அப்பான் நடந்து போனாரு, அதை எப்படி பதிவு செஞ்சு விடுவான்? அது மாதிரி இந்த மக்கள் யதார்த்தமா இருக்கிறது படமா இருக்கும். கண்டிப்பா சார், அது மட்டும் இன்னொரு புதுமுகம், நம்ம கதாநாயன் கதாநாயகி ரெண்டு பேரும் புதுமுகம் தான். அதுல வந்து கதாநாயன் கரிகாலன் அவர்களை பத்தி ரெண்டு வார்த்தை சார். கரிகாலன் வந்து அவர் தயாரிப்பாளர். ஆமா, தயாரிப்பாளர் கூட. ஆமா, கேஎல் ப்ரொடக்ஷன் மூலம் அவர் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கரிகாலனுக்கு இப்ப நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கதையை தேர்வு செஞ்சது அவர் தான். நிறைய மசாலாக்கள் கதையை இருந்துச்சு, த்ரில்லர் கதை, வேற மாதிரி ஹாரர் ஃபிலிம்லாம் நாங்கள் பேசணும். கடைசியில் ஒரு நல்ல கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒரு ஜனரஞ்சகமான படம், மாயண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக, இந்த ஜேனரில் எனக்கு வில்லேஜில் ஒன்று வேணும், அதில் எனக்கு ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு தான் சொன்னாப்பில். அவர் ஒருவேளை ஃபுல்லாக வேணும்னு சொல்லியிருந்தாரு, அந்த படம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். யோசிச்சிருப்பீங்க? ஏண்டா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து கான்செப்டை தாங்கி தான் போச்சு. அது எல்லா கேரக்டருமே வந்து அவங்க அவங்களுடைய பங்கத்தை எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய, அந்த ஸ்கிரிப்ட் மொத்தனுடைய சோல் வந்து வேற. அது உளவியல் சார்ந்த விஷயம் தான் கான்செப்ட். கண்டிப்பா சார், இப்போ அவருக்கு ஆடிஷன்லாம் வச்சிங்களா, டெஸ்ட்லாம் வச்சிங்களா? இல்லை, ஆல்ரெடி கூத்துப்பட்டதெல்லாம் நடித்த ஒரு நபர் தான், கேமரா பரிச்சயமானவர். பரிச்சயமானவர் தான், புதுசாக வந்து அவர் ட்ரை பண்ணி நம்மளை சாவடிக்கல. கண்டிப்பாக நல்லாவே, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக சார், இப்போ கிராம சார்ந்த சப்ஜெக்ட்னும் போது ஒரு ஹீரோக்கு வந்து அந்த ஊர்க்காரனே மாறணும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சென்னையிலே பிறந்து வளர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி அந்த ஊர்க்காரனே மாறி அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணாரா? இல்லை, அவர் கொஞ்சம் பயிற்சி இருக்கிறதுனால இதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய சூழல் இருந்துச்சு. சூப்பர். மேற்கொண்டு அவர் வில்லேஜ் தான், கண்டிப்பா திருவண்ணாமலை பக்கத்துல வில்லேஜ்லயே இருந்தாரு, வாழ்ந்தது தான் சென்னை, எல்லாமே அதான். எல்லாத்துக்கும் ஒரு கிராமம் ஒண்ணு இல்லாம யாருமே சிட்டி கிடையாது, அந்த புள்ளி இல்லாம ஒரு கோடு வராது, கிடையவே கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா, நிச்சயமா சார். அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, முக்காவாசி படத்துல எல்லாமே புதுமுகங்களா இருக்காங்க. ஆமா, ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான முகம் யாருன்னா நல்லிகாந்த் ஐயா. ஆமா, அவர் எப்படி சார் அந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க? ஒரு நல்லிகாந்த் சார் வந்து எல்லாரும் புதுமுகமா வச்சு டிராவல் பண்றது தொழில் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, டெக்னிக்கல் தெரியாம போயிருவாங்க அப்படின்றக்காக. ஒன் பை ஒன்னு, ஒன்னு விட்டு ஒன்னு ஒரு சினிமா உள்ள ஆள் வேணும், ஒன்னு ஆப்போசிட் பேசுறவங்க வேணும், இல்லாட்டி இங்கிட்டு பேசுறவங்க வேணும், அப்பதான் அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நளினிகாந்த் சாரை வந்து தேர்வு பண்ணோம். மேற்கொண்டு அந்த ஏரியா அந்த முகவட்டு அவருக்கு இருந்துச்சு. நிச்சயமா சார், மேற்கொண்டு அவரை பார்த்த பழைய நளினிகாந்த் சார் வந்து இந்த படத்துல இருக்கவே மாட்டார். கண்டிப்பா சார், வேற மாதிரி மாத்திருக்கு. ஆமா, என்ன ஃபர்ஸ்ட் அவர் இன்டர்வியூ சொன்னேன், அவரை பார்த்து நாங்க பயந்தது உண்டு. ஆமா, எங்கெல்லாம் அவர் படத்தை பார்த்து நிறைய பயந்து, எங்களுக்கு இப்படி இந்த கண்ணு ஒன்று உருட்டுவாரு, அந்த ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சு கூட்டு போவாரு, அதெல்லாம் பயமா இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, இந்த படத்தை பார்த்துட்டு தான் அவரை சீனை பார்த்து அழுவாங்க, கண்ணு தண்ணி இல்லாம வரமாட்டாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, அவங்க வீட்லயே அந்த ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு சொன்னாங்க, அப்பா உங்க லைஃப்ல ஒரு பெஸ்ட் ஃபிலிம்டா சியான்கள் நீங்க அப்படின்னா அந்த சொன்னாங்க. டோட்டலா அப்படியே மாத்தி, ஆனா ஒரு ஆர்டிஸ்டா எத்தனை தடவை பண்ண சொன்னாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அது அவருடைய பிளஸ். சூப்பர். அதனாலதான் அவர் ஆர்டிஸ்டா இன்ன வரைக்கும் இருக்காருன்றது அதுக்கு முறை தான் புரிஞ்சிச்சு. கண்டிப்பா சார், அந்த ஓடிட்டே தான் இருக்காரு. அப்புறம் சார், உண்மையில உங்களுக்கு இந்த டாஸ்க் எப்படி நீங்க பண்ணீங்க? இந்த அஞ்சு சியான்களையும் ஒரே இடத்துல கண்டிப்பா உட்கார வைக்கவே முடியல. இப்ப இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே சொல்ற மாதிரி எங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், சேட்டா செய்யறதா இருக்கட்டும், இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி சார் கட்டுப்படுத்தி உங்களை கொண்டு போனீங்க? அதே இப்ப அடுத்த படம் பண்ணும்போது நான் ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா பண்ணுவேன். ஓ அப்படி, அப்ப அடுத்த படம் இதே டீம் தான். அந்த அளவுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க எனக்கு, நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னு என்னமோ, அவங்க கொடுத்த ட்ரைனிங் இருக்கு வேறு. கண்டிப்பா, எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை இவங்களை வச்சு கத்துக்கிட்டேன். அடுத்து எனக்கு ஷார்ட்ஸ் எடுக்கவோ, அவங்கள ஆர்டிஸ்ட ஹேண்டில் பண்றதோ, அதுவும் ஒரு ஒரு கேரக்டரா
ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு ஃபெமிலியரானவங்கலாம் நம்ம கையில சிக்கினாங்களாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. ஆமா சூப்பர் சார். எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க, டிப்ஸும் கொடுத்தாங்க. ஐ மீன் எனக்கு வேற மாதிரி டிப்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார், உண்மைதான். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து வியக்கிற ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில், எனக்கு இவரோட படைப்புகள் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நினைக்க விரும்புகிற இயக்குனர் யார்? அப்படிலாம் இல்லைங்க, சொல்லிக்கிறதெல்லாம் பாலா சார். அது எங்கள் ஊரில் இருந்து வந்ததுனாலே என்னமோ அப்படி தான் அது. அதுமாதிரி என் குருநாதர் சசிகுமார், சசிகுமார் சார். ஆமாம், இவங்களுடைய தழுவில் தான் நம்ம படம் பண்ணுறோம். மேற்கொண்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு பண்ணுறோம், மாயை கதைக்கு இன்னும் போகலை. கண்டிப்பாக சரிங்களா, அதுக்கு டைம் வரும்போது நம்ம ஒன்று போய் பண்ணுவோம். நிச்சயமாக சொல்லுங்கள் சார், நீங்கள் மாயை கதைக்கு போகிறதோட இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் சார், நாங்கள் ரொம்ப விரும்புவோம். அது முக்கியமாக எங்கள் மாதிரி ஜென்ரேஷனுக்கு, இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருந்ததுன்ற தடையமே இல்லாத அளவுக்கு தான் இப்போ இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி படைப்பு நீங்கள் பண்ணதுக்கு எங்களோட பெரிய பாராட்டுகள் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சார். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்னீங்க குருநாதர் பாலா சார் சமுதிரிகளாக சொன்னீங்க, அவங்கள்ட்ட யாரும் படம் போட்டு காமிச்சிருக்கீங்களா சார்? இல்லை இல்லை இல்லை, யார்ட்டையும் காமிக்கல. இல்லை, படம் போட்டு யார்ட்டையும் காட்டல. ஓகே சார். அவங்களுக்கு வந்து இது ஃபெஸ்டிவல் வாங்கினது இந்த இது இதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்பிவிட்டேன். அவங்க ஃபோனில் விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணிவிட்டு எல்லாமே படத்துக்கு வெயிட்டிங் தான். சூப்பர் சார். ஏன்னா அது கொரோனா டயத்தினால யாரும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. ஆமாம், ஆக்சுவலாக அந்த படம் வந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. ரெடியான நேரம்தான் அது பிளாக் ஆகி நின்றது. ஆ ஓகே. அப்போ சார், நீங்கள் ஓடிடி பக்கம் வந்த தெரியவங்க தான் வரணும்னு வெயிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது ப்ரொடியூசரே வந்து அம்மா ஒரு கதையை மைண்டில் வச்சு ஓட்டுங்க, அதேமாதிரி திரையவே வச்சு ஓட்டிட்டார் போல அவர். ஓகே. இல்லை எனக்கு ஓடிடி வேணாம், 10 தியேட்டராக இருந்தாலும் நான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி நான் போவேன் அப்படின்ட்டாரு. நிச்சயமாக சார், அது நல்ல விஷயம் தான். அது தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சார். கண்டிப்பாக இப்போ இந்த விஷயத்துக்காகவே மக்கள் தியேட்டர் வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது இது சார், மக்களை பார்த்து. இல்லை, உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்கணும், உங்கள் அப்பா அம்மா பார்க்கணும் அப்படின்ற ஞாபகமோ ஒரு உணர்ச்சிகளோ சம்மந்தப்பட்டதோ உங்களுக்கு தேவைப்பட்டு எமோஷனலாக ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணணுன்ற ஆசை இருந்தால் இந்த படத்துக்கு வாங்க, அது உங்களை திருப்திப்படுத்தும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நல்ல படம் இருக்கு, வந்தா யூஸ் பண்ணுங்க, வரலண்டா அது உங்க இஷ்டம். ரொம்ப இயல்பா பேசுறீங்க சார். ஆனா நிச்சயமா நான் சொல்றேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வரும் சார். ஏன்னா அங்கே ட்ரெயிலர் தாண்டி எங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லலாம், கரெக்டாக நினச்சிக்காங்க. பெற்றவங்களை பார்த்துக்கிறது நம்மளுக்கு புண்ணியங்கிறாங்க, புண்ணியன்றது நம்மளுக்கு ஒரு கடமை. அது இந்த படம் பார்க்கும்போது அது நிச்சயமாக உண்மைன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் டிசம்பர் 25 திரையரங்கில் போய் சியான்களை பாருங்க, கண்டிப்பாக திருப்தியாக சந்தோஷமாக வெளியே வருவீங்க. நன்றி.